நமஸ்காரம். அத்தியாயம் 12. ஜெய் கஜானன் மகாராஜ். ஸ்ரீ கஜானனய நமக. ஓ கணபதி தேவா, மயூரேஸ்வரா, என் இருதயத்தில் வந்து அமர்ந்து என்னை இப்பணியை நன்றாக செய்து முடிக்க அருள் புரிவாயாக. மூலாதார மூர்த்தியான உன்னால் மட்டுமே கற்று தெளிந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் விவேகத்தையும் வழங்கி பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு அதற்கு இடையூறாக இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி காக்க இயலும். எல்லா புராணங்களும் இக்கருத்தையே வலியுறுத்தி சொல்கின்றன. ஓ ஏகதந்தனே, லம்போதரனே, பார்வதி சுதனே, பாலச்சந்திரனே, சிந்தூரனே, என்னை இவ்வுலக பொருட்களின் மீதான ஆர்வத்திலிருந்து மீட்டு கரை சேர்க்க வேண்டுகிறேன். அக்கோலாவில் பங்களால் அகர்வால் என்ற மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் நம் சத்குரு ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்கள் குறித்தும் அவர் காஞ்சாவில் லக்ஷ்மண் கூரை மூலமாக நிகழ்த்திய அற்புதத்தை கேள்விப்பட்டு சத்குருவை சந்திக்கவும் உபசரிக்கவும் நமஸ்கரிக்கவும் மிகவும் ஆர்வத்துடன் காத்து கொண்டு இருந்தார். சத்குரு காஞ்சாவில் நடத்திய லீலையின் உண்மையை கண்டறிய விரும்பினார். அதன் பின்னால் இருக்கும் தத்துவத்தையும் அறிந்து கொள்ள விரும்பினார். சத்குரு அகேலா வந்தவுடன் தாமாகவே பச்சுலாவை தேடி அவர் இல்லத்திற்கு வந்தார். சத்குருவை நினைத்த மாத்திரத்தில் அவர் நம்மிடையே தோன்றுவது கலியுகத்தில் எத்தகைய அற்புதம் என்பதையும் நாம் உணர வேண்டும். சத்குருவை கண்டவுடன் பச்சுலால் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அவர் சத்குருவிடம் அவரை சகல மரியாதையுடனும் நாம் பூஜை செய்ய விரும்புவதாக கூறினார். சத்குருவும் அதற்கு சம்மதித்தார். பச்சுலால் பூஜைக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்தார். நறுமணமிக்க நீரால் சத்குருவிக்கு அபிஷேகம் செய்து பட்டு பீதாம்பரத்தால் ஆன அழகிய வேலைப்பாட்டுடன் தயாரிக்கப்பட்ட வஸ்திரம் அளித்து சுவை மிகுந்த பால் பேடாவை அவருக்கு சமர்ப்பித்தார். பச்சுலால் அத்துடன் நிறுத்தி இருந்தால் நாம் சத்குருவின் மனம் மகிழ்ந்திருக்கும். ஆனால் அவர் சத்குருவிற்கு தங்கத்தால் ஆன பெரிய சங்கிலியை அவர் கழுத்தை சுற்றி பதக்க அட்டியை போல அணிவித்து 10 விரல்களிலும் தங்க மோதிரங்களை அணிவித்ததுடன் கைகளில் விளையுண்ட கற்கள் பதிக்கப்பட்ட தங்க சங்கிலியை கை காப்பாக இடது கையில் அணிவித்து உடலுக்கு நறுமண திரவியங்கள் பூசி மகிழ்ந்தார். சத்குரு பொறுமையாகவும் அமைதியாகவும் அமர்ந்து கொண்டிருந்தார். மேலும் பச்சுலால் சிறப்பான விருந்திற்கு ஏற்பாடு செய்து ஜிலேபி போன்ற இனிப்பு வகைகளுடன் சத்குருவுக்கு சமர்ப்பணம் செய்தார். அத்தோடு விட்டாரா? பச்சுலால் ஒரு தட்டு நிறைய தங்க காசுகள் சுமார் 10,000 மதிப்பிற்கு மேல். அக்காலத்தில் 10,000 என்பது மிகப்பெரிய செல்வந்தர்கள் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய செல்வமாகும். ஒரு தேங்காயில் இட்டு மகாராஜ், அடியன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்காக ஒரு ஆலயம் கட்ட ஆசைப்படுகிறேன். என்னுடைய இடத்தில் ஸ்ரீராமநவமி திருவிழா கொண்டாடுவதற்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் விரைவில் ஆலயம் கட்டி முடிக்க ஆசீர்வதிக்க அருள் செய்யுங்கள் என்றார். பச்சுலால் ஸ்ரீ மகாராஜ் அவர்களின் பாதத்தில் தன் தலை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டினார். சத்குருவும் மகிழ்ந்து பச்சுலாலிடம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உன்னுடைய இந்த ஆசையை நிச்சயம் பூர்த்தி செய்வார். ஆனால் நீ என்னுடைய உடலில் செய்திருப்பது என்ன? இத்தகைய ஆபரணங்கள் அணிவித்து என்னை திருவிழாவில் அலங்கரிக்கும் காளையை போன்று என்னையும் அலங்கரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றை நினைவில் கொள் பச்சுலால், நான் ஒன்றும் போலேர் எனப்படும் திருவிழாவில் அலங்காரம் செய்யப்பட்ட காளையோ அல்லது தசராவுக்காக அலங்காரம் செய்யப்பட்ட குதிரையோ அல்ல. இந்த ஆபரணங்களால் எனக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் இவை எனக்கு விஷம் போன்று கடுமையானது. என்னை இவ்வுலக வாழ்க்கையின் சுகங்களை காட்டி திசை திருப்ப எண்ணாதே. பச்சுலால், நீ உன்னுடைய பகட்டை காண்பிப்பதற்காகவும் எல்லோருக்கும் உன் செல்வத்தை காட்டவும் தான் இத்தகைய காரியங்களை செய்தாயா? எப்போதும் பெறுபவர்களுக்கு என்ன அளித்தால் மன மகிழ்ச்சி அடையுமோ அதைத்தான் தருபவர்களும் தர வேண்டும். நான் எங்கும் நிர்வாணமாக சுற்றி அணைந்து கொண்டிருக்கும் ஒரு பைத்தியக்கார சன்னியாசி. இந்த ஆபரணங்கள் எல்லாம் உன்னை போன்ற குடும்ப வாழ்க்கைக்கு வாழ்பவருக்கு மட்டுமே பயன்படக்கூடியது. பீமா நதிக்கரையில் ஒரே ஒரு செங்கலின் மீது நின்று கொண்டு உலகத்தை காத்து ரட்சிக்கும் என் பாண்டுரங்கன் நான் விரும்பினால் எல்லா செல்வத்தையும் எனக்கு அளிப்பார் என்று சொல்லி எல்லா நகைகளையும் பட்டு பீதாம்பர வஸ்திரத்தையும் அவிழ்த்து தூர எறிந்தார். பச்சுலால் சமர்ப்பித்த பால்பேடா ஒன்றை மட்டும் எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார். உடனடியாக அந்த இடமிட்டு சென்று மறைந்துவிட்டார். இந்த லீலை அகேலாவின் பெரும்பான்மையான மக்கள் நிறைந்திருந்த கட்டத்தில் அனைவர் முன்னிலையிலும் நடந்தேறிய ஒன்றாகும். இந்நிகழ்ச்சியை கண்டு சுற்றியிருந்த அனைவரும் சத்குரு இவ்வாறு கோபித்து கொண்டு சென்றதற்காக வருந்தினர். அவர்களில் சிலர்
கரஞ்சாவை சேர்ந்தவர்கள். அவர்களும் லக்ஷ்மண் கூடியவை போன்ற பச்சுள்ளால் செய்ததை அறிந்து மனம் மருந்தினார். இந்த லீலையை படிக்கும் கோடிக்கணக்கான அடியவர்களும் இது போன்ற சந்தேகங்கள் எழக்கூடும். ஆனால் சத்குருவின் மனதையும் அதனுள் ஆழ்ந்து இருக்கும் கருத்தையும் அறிந்து கொள்வது எவரால் இயலாத ஒன்றாகும். மக்கள் அனைவருக்கும் லக்ஷ்மண் கூடேயின் மனதிலும் பச்சுளால் மனதிலும் வியாபித்திருக்கும் எண்ணம் எதுவென்று தெரியாது. ஆனால் நம் சத்குரு நம் எல்லோருடைய மனதையும் படிக்கும் ஆற்றலுடையவர். காணிக்கை என்பது சொற்பத் தொகையே, ஆனாலும் ஆத்மார்த்த பக்தியுடன் அன்புடன் சமர்ப்பிக்கப்பட்ட வேண்டிய ஒன்றாகும். ஒரு சிலர் பற்று வஸ்திரத்தை சமர்ப்பித்துவிட்டு மனதில் ஒரு கவலம் தானியத்தை சமர்ப்பித்தால் மட்டுமே போதுமே என்று, ஒரு சிலர் சுவையான இனிப்பு வகைகளை சமர்ப்பித்து கடவுளே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மனதால் ஒரு கோப்பை நிலக்கல்லை சமர்ப்பித்தால் கூட போதுமே என்று நினைவில் கொண்டால் சத்குரு எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்? ஒரு ரூபாய் சமர்ப்பித்தால் கூட உள்ளன்போடு சமர்ப்பணம் நிகழ வேண்டும். இறைவனை சரீரத்தால் மட்டும் தொழுதால் ஒரு பலனும் கிட்டாது. ஆத்மாவுடன் அன்புடனும் பக்தியுடனும் பூஜை செய்ய வேண்டும். இதை விடுத்து உள் ஒன்று வைத்து புறம் ஒன்றாக இருக்கக்கூடியவர்களின் பூஜைக்கான பலனும் அதற்கு ஏற்கனவே கிடைக்கும் பூஜைக்கான பலனும் அதற்கு ஒன்றாகவே கிடைக்கும். லக்ஷ்மண் கூடே நிச்சயமாக தவறு செய்தவர். ஆதலால் அவருக்கு சத்குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. வாழ்க்கையின் கடைசி பாகத்தில் பெரும் தரித்திரத்தில் அவர் கழிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் பச்சுளால் அவ்வாறு இல்லாமல் மனத்தாலும் வாக்காலும் சத்குருவை வணங்கினார். சத்குருவும் தன்னுடைய உண்மை நிலையை இவ்வுளியிற்கு எடுத்துக்காட்டவே பச்சுளாலின் ஆபரணங்களை தூக்கி எறிந்தார். ஆனால் மனதார அவரை ஆசீர்வதித்துவிட்டு சென்றார். இவ்வுலகில் எவரெல்லாம் சாதுக்களின் ஆசீர்வாதம் பெற்றுள்ளார்களோ அவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சத்குருவின் ஆசீர்வாதம் பெற்ற பச்சுளால் தாம் விரும்பிய அனைத்தையும் பெற்றார். ஆனால் அவர் மனம் நிம்மதி அடையாமல் சத்குருவை தேடிக்கொண்டிருந்தது. அகேலாவில் அவர் எங்கு தேடியும் சத்குருவை காண முடியவில்லை. இதுவரை இவ்வுலக சுக வாழ்க்கையில் இன்பத்தை கண்டு கொண்டிருந்த பச்சுளால் இப்போது இவற்றை காட்டிலும் உயர்ந்த பேரானந்தம் அளிக்கக்கூடிய இறை அன்பை கண்டுகொண்டார். இது வெல்லவோ சத்குருவின் மகிமை. ஷேகவ் கிராமத்தில் நம் சத்குருவின் மடத்தில் அவரின் ஆத்ம சீடரான ஷிம்பி என்ற இனத்தை சேர்ந்த பீதாம்பர் என்பவர் சேவை செய்து வந்தார். அவர் சத்குருவிற்கு செய்யும் சேவையே உலகில் தலை சிறந்த ஒன்றாக கருதி மிகவும் சிரத்தையுடனும் பக்தியுடனும் அன்புடனும் சேவை செய்து வந்தார். அவர் ஒருபோதும் தன்னை பற்றி சிந்தித்தது இல்லை. அத்தகைய பண்புடைய பீதாம்பர் மிகவும் பழையதான ஒரு வேஷ்டியை உடுத்தியிருந்தார். பல நாட்கள் ஆனதால் அத்துணி மிகவும் கந்தலாகி அவருடைய பின்புறம் கிழிந்த நிலையில் இருந்தது. அவர் அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவே இல்லை. சத்குருவிற்கு செய்யும் சேவை ஒன்றையே தம் கடமையை செய்து வந்தார். மகாராஜ் இதனை கண்டுகொண்டார். அவர் பீதாம்பரை அழைத்து, உன்னுடைய பெயர் பீதாம்பர், ஆனால் உன்னிடத்தில் உடுத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல துணி கூட இல்லை. உன்னுடைய பின்புறத்தை மறைப்பதற்காவது நீ ஒரு நல்ல வேஷ்டியை உடுத்தியே ஆக வேண்டும். சோனுபாய் என்ற பெயருள்ள ஒரு பெண்மணி அலுமினிய வளையலுக்கு கூட வழியில்லாமல் அளந்ததை போன்றும், கங்காபாய் என்ற பெயருள்ள பெண்மணி குடிப்பதற்கு ஒரு துளி நீர் கூட இல்லாமல் இறக்க வேண்டியதை போல உள்ளது என்று கூறி தன் கையில் உள்ள ஒரு மேல் வஸ்திரத்தை மேல் பகுதியில் உடுத்தக்கூடிய துண்டு அவனிடம் கொடுத்து, இதை கட்டி கொண்டு உன் பின்புறத்தை மறைத்துக்கொள். இப்போது நீ அணிந்திருக்கும் வேஷ்டி தடை தொடக்க மட்டுமே பயன்படும் என்பதால் இதை நீ தூர எரிந்துவிட்டு இந்த மேல் வஸ்திரத்தை உன் இடுப்பை சுற்றி உடுத்திக்கொள். யார் என்ன சொன்னாலும் அதற்காக இந்த வஸ்திரத்தை அவிழ்க்காதே என்றும் கூறினார். சோனுபாய் என்று அவர் குறிப்பிட்டது, சோனா என்பது வடமொழியில் தங்கத்தை குறிக்கும் சொல்லாகும். தங்கத்தை குறிக்கும் பெயரில் இருந்த ஒரு பெண் நகர் தகரத்திற்கும் அலுமினியத்திற்கும் வழியின்றி இருப்பது போன்றும், கங்காபா என்பது கங்கை நதியை பெயராக கொண்ட ஒரு பெண்மணி குடிக்க தண்ணீர் என்று இறக்க வேண்டியதை போல, நம் பீதாம்பர் பெயரில் விலையுறந்த பீதாம்பரம் என்ற வஸ்திரத்தை கொண்டு ஒரு கிழிந்த துணியுடன் அலைவது மிகவும் பரிதாபத்திற்குரியது என்றும் சத்குரு வேடிக்கையாக குறிப்பிட்டார். பீதாம்பர் சத்குருவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அவர் அணிந்த மேல் துண்டை தன் இடுப்பை சுற்றி கட்டி கொண்டான். அங்கிருந்த எல்லோரும் அவனை கேலி செய்து இகழ்ந்து பேசினார்கள். அவர்கள் சத்குரு பீதாம்பருக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிப்பதை விரும்பவில்லை. அதனால் அவன் மீது பொறாமை கொண்டனர். இதுதான் இவ்வுலக வாழ்க்கையின் இயல்பாகும். அடி மனதின் ஆழத்தில் சுயநலம் தலை தூக்கும் வேளையில் தன்னுடைய பிறந்த சகோதர சகோதரிகளே எதிரியாக மாறி பொறாமை கொள்வார்கள். இனியும் நாம் இதை பற்றி பேசுவது என்பது கழிவுநீர் தொட்டியை திறப்பதற்கு சமமாகும். அது நமக்கு துர்நாற்றத்தை மட்டுமே அளிக்கும்.
சத்குருவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் யாவரும் அவரின் சீடர்களாக முடியாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே அவரின் உண்மையான சீடர்களாக இருந்தார்கள். அடர்ந்த காட்டு பிரதேசத்தில் நிறைந்த புதர்களும் காட்டு மரங்களுக்கும் நடுவில் ஒரு சில சந்தன மரங்களும் இருப்பதை போன்று நம் சத்குருவை சுற்றி உண்மையான சீடர்கள் ஒரு சிலரும் இருந்தனர். பீதாம்பர் சத்குருவின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டதை கண்ட அனைவரும் அவனிடம், மகாராஜ், அவர்களுடைய உடைகளை நீ உடுத்தக்கூடாது என்று கூறி அவனை வார்த்தைகளால் மிகவும் காயப்படுத்தினர். பீதாம்பரம் பொறுமையுடன் அவர்களிடம் சத்குருவின் ஆணையை ஏற்று நான் இவ்வாறு செய்ததாகவும் அவருடைய கட்டளையை ஏற்பது ஒன்றுதான் தம் கடமை என்றும் கூறினான். இந்நிகழ்வு சீடர்கள் நடுவில் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. இதை கண்ட சத்குரு பீதாம்பரை அழைத்து, பீதாம்பர், நீ இங்கிருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எவ்வாறு ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாகவும் அன்னையை விட்டு வெளியில் செல்வதைப் போல நீயும் இப்போது இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நீ நலிந்தவர்களையும் வாடியவர்களையும் சென்று காப்பாற்றுவாயாக என்றார். பீதாம்பர் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட சத்குருவை நமஸ்கரித்து திரும்பி திரும்பி சத்குருவை பார்த்து கொண்டே சென்றான். சத்குரு அவனை மடத்தை விட்டு நீக்கியதற்கு உரிய காரணங்களை உணரக்கூடிய பக்குவம் எவருக்கும் இல்லை. அவர் பீதாம்பருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காண்பிக்க விரும்பினார். மடத்தை விட்டு நீங்கிய பீதாம்பர் ஸ்ரீ மகாராஜ் அவர்களின் நாமத்தை ஜெபித்து கொண்டே கோந்தாலி என்ற கிராமத்தை அடைந்தான். அங்கே ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு சத்குருவை தியானம் செய்ய தொடங்கினான். அன்று இரவு முழுவதும் குருவின் நாமத்தை ஜெபித்து கொண்டு இருந்தான். ஆனால் அங்கிருந்து பெரிய எறும்புகள் அவன் மீது ஏறி விளையாடத் தொடங்கியது. உடனே அவன் அடுத்த நாள் காலையில் அந்த மரத்தின் மீது ஏறி ஒரு கிளையில் மீது உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்ய தொடங்கினான். அங்கும் எறும்புகள் வரத் தொடங்க கிளை விட்டு கிளை தாவிக்கொண்டே இருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த மாடு பேய்ப்பவர்கள் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர். அவர்களுக்கு பீதாம்பர் இவ்வாறு கிளை விட்டு கிளை குரங்கு போல ஏன் தாவி தாவி ஓட வேண்டும் என்று புதிராக இருந்தது. சின்னஞ்சிறு கிளைகளில் கூட அவன் தாவி அமரும் போது ஒரு தடவை கூட கிளைகள் முறிந்தோ அவன் கீழே விழுந்தோ எதுவும் நடக்காமல் இருந்தது அவர்களுக்கு மேலும் ஆச்சரியம் அளித்தது. அவர்களில் ஒருவன், இவன் நிச்சயமாக ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களின் சீடனத்தாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அவர் ஒருவரை நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு இருப்பவர் என்று கூறினான். அவர்கள் எல்லோரும் தங்கள் வீடுகளுக்கு சென்று எல்லோருக்கும் பீதாம்பர் மரத்தில் தாவி கொண்டிருப்பதை குறித்து ஆச்சரியத்துடன் கூறினார். அதை கேட்ட அனைவரும் அங்கு வந்து அந்த மாமரத்தடையில் ஒன்றாக கூடினார்கள். அவர்கள் அந்த மாமரத்தில் தாவி கொண்டிருந்த பீதாம்பரை கண்டு இவன் ஏதோ சூழ்ச்சி செய்து தன்னை ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களின் சீடன் என்று கூறி மிகவும் உயர்ந்தவனாக காட்டிக்கொள்வதற்காகவே இவ்வாறு செய்வதாக நினைத்தார்கள். சத்குருவின் லீலைகளை யாரால் விவரிக்க இயலும்? அவர்களில் ஒருவன், பஸ்கராபட்டில் என்ற உண்மையான சத்குருவின் சீடர் இறந்துவிட்டதாகவும் இவன் போலியாக தோற்றத்தை ஏற்படுத்தி நம் அனைவரையும் ஏமாற்றுவதற்காக இங்கு வந்துள்ளதாகவும் கூறினான். இக்கருத்தை மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டனர். இவன் உண்மையான சீடனாக இருந்தால் ஏன் மடத்தை விட்டு நீங்கி சத்குருவிடமிருந்து நீங்கி இத்தனை தொலைவில் வந்து ஏன் மரத்தில் குரங்கு போல தாவி கொண்டிருக்க வேண்டும்? மடத்தில் உணவும் இனிப்பு பதார்த்தங்களும் உண்டு. சுகமான வாழ்க்கையை விடுத்து ஏன் இவ்வாறு இங்கு வந்து மாமரத்தின் கிளைகளில் தாவி குதிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களில் ஒருவன் பீதாம்பர் மீது எந்த கருத்தையும் உருவாக்குவதற்கு பதிலாக அவனிடமே காரணத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று யோசனை கூறினான். உடனே அதை கேட்ட மற்றொருவன் பீதாம்பரை பார்த்து அவன் யார் என்பதையும் எதற்காக இங்கு வர வேண்டும் என்றும் அவனுடைய குரு யார் என்பதையும் விளக்கி சொல்லுமாறு கேட்டான். பீதாம்பர் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து, நான் ஷிம்பி இனத்தை சேர்ந்த பீதாம்பர் என்ற பெயர் கொண்டவன். ஷேகாவ் கிராமவாசியான நான் ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களின் ஆத்மசீடனாவேன். என்னுடைய சத்குருவின் கட்டளைக்கு ஏற்ப இங்கு வந்துள்ளேன். நான் முதலில் இந்த மாமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தேன். இங்குள்ள எறும்புகள் என்னை மிகவும் தொல்லைப்படுத்தியதால் நான் கிளைவிட்டு கிளை தாவி கொண்டு இருக்கிறேன் என்று கூறியவுடன் அங்கு கூடியிருந்த அனைவரும் அவன் மீது மிகுந்த கோபம் கொண்டனர். அவன் அவனிடம், சத்குருவின் பெயரை சொல்லி எங்களை முட்டாளாக்க நினைக்காதே. நாங்கள் உன்னை எச்சரிக்கிறோம். நீ இவ்வாறு செய்வது எவ்வாறு உள்ளதென்றால், ஒரு மகாராஜாவின் மகாராணி தன் அரண்மனை விட்டு வந்து வேலைக்காரனை போல வேலை பார்ப்பது போல உள்ளது உன்னுடைய கூற்று என்றனர். இறுதியாக அந்த கிராமத்தில் தேஷ்முக் என்று சொல்லப்பட்ட அதிகாரியான ஷியாம்ராவ் பீதாம்பரிடம், நான் சொல்வதை கவனமாக கேள். ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்கள் இறைவன் ஆவார். நீ இவ்வாறு அவரின் பெயரை தாழ்த்துவதற்காக இந்த நாடகம் ஆடுகிறாய்.
முட்டாள், உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு முறை ஸ்ரீ கஜானன் மகாராஜ் காய்கள் காய்க்காத காலத்தில் கூட வெறுமையாக இருந்த ஒரு மாமரத்தில் நிறைய மாங்காய்களை உருவாக்கினார். இப்பொழுது நாங்கள் உனக்கு சவால் விடுக்கின்றோம். நீ உண்மையிலேயே சத்குருவின் சீடனாக இருந்தால் இலையிலே இல்லாமல் எல்லாம் முதிர்ந்த நிலையில் இருக்கும் இந்த மாமரத்தில் பச்சை இலைகளை உருவாக்கி காட்டு. வளராம் பாட்டிலின் இந்த மரம் உன் வாக்கினால் பசுமையாக இலைகளோடு பொலிவோடு காணப்பட வேண்டும். இல்லையெனில் எங்களுடைய அடிகளை வாங்குவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த அற்புதத்தை நீ நிகழ்த்தினால் சகல மரியாதையோடும் அழைத்து செல்கிறோம். இல்லையெனில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடித்து கொன்று விடுவோம். சத்குருவின் ஆத்மார்த்தம் சீடன் என்பவரால் நிச்சயமாக ஓரளவிற்கு அவரை போன்றே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக தான் இருக்க முடியும். அதனால் இனியும் நேரம் கடத்த வேண்டாம். உடனே இந்த மரத்தில் பசுமையான இலைகளை உருவாக்கி காட்டுவாயாக என்றார். பீதாம்பர் மிகுந்த பயத்துடன் ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களை தியானித்தார். சத்குருவே, இது என்ன சோதனை? அவன் அவர்களிடம், தயவு செய்து என்னை இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிவிடாதீர்கள். வைரங்களும் கூழாங்கற்களும் ஒரே சுரங்கத்தில் இருப்பவை. நான் என்னை பற்றிய உண்மையை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நீங்கள் வைரமாக எண்ணாமல் சத்குரு ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களின் சீடனான என்னை ஒரு கூழாங்கலாக எண்ணி விட்டுவிடுங்கள். நான் சொல்வது அனைத்தும் உண்மை. நான் சொன்ன கருத்தில் ஒரு பொய் கூட இல்லை. ஒரு கூழாங்கல் சுரங்கத்தில் பெயரை ஒரு நாளும் தாழ்த்தாது. நான் என் சத்குருவின் பெயருக்கு ஒரு நாளும் களங்கம் விளைவிக்க மாட்டேன். என்னை நம்புங்கள் என்று மன்றாடினான். இதை கேட்ட தலைவனான ஸ்யாம் வால், நீ பேசுவது முட்டாள்தனமாக உள்ளது. ஒரு உண்மையான சீடன் துயரத்தில் இருக்கும்போது நிச்சயம் சத்குருவானவர் வேண்டும் பொழுது வந்து தன் சீடனை நிச்சயம் காப்பாற்றுவார். நீ சத்குருவின் சீடன் என்று சொல்லத்தக்க அளவில் உயர்ந்து காணப்படாவிட்டாலும் சத்குருவானவர் ஆபத்தில் இருக்கும் தன் சீடனை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் நீ கூறுவது உண்மையானால் சத்குருவை தியானம் செய்து உடனே இம்மரத்தில் பசுமையான இலைகளை வரவழைத்து காட்டுவாயாக என்றார். பீதாம்பர் இப்பொழுது ஒரு பக்கம் சமுத்திரம், மறுபக்கம் சாத்தான் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். இன்னும் சிறிது நேரத்தில் சுற்றியிருந்த அனைவராலும் நாம் தாக்கப்படுவோம் என்பது உறுதியாக தெரிந்துவிட்ட நிலையில் பீதாம்பர் இருகையிலையும் சேர்த்து சத்குருவை தியானித்து, சுவாமி கஜானன் மகாராஜ், என் நாராயணா, என்னை காரணம் கொண்டு இவர்கள் தங்களை பழிக்கிறார்கள். தம்முடைய உயர்ந்த நிலையை இவ்வுலகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக தயவு செய்து இந்த மரத்தில் இலைகளை உருவாக்குங்கள். சுவாமி, நான் உங்களை மட்டுமே நம்பியிருக்கிறேன். தாங்கள் என்னை காப்பாற்றவிட்டால் நான் இவர்களால் தாக்கப்பட்டு மரணிப்பது உறுதியாகும். பிரகலாதனின் வார்த்தையை காப்பாற்ற நரகரி தூணிலிருந்து வெளியே வந்தார். எந்த தூணில் பக்த ஜனாவை கொல்லப்பட வேண்டுமோ அந்த தூண் தண்ணீராக மாறி ஓடியதும் நாராயணன் லீலையாகும். சத்குருவிற்கும் இறைவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இறைவனே சத்குரு, சத்குருவே இறைவன். நான் ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களின் சீடனாக அங்கீகாரம் பெற்றவன். ஆகையால் எனக்கென்று எந்த தனிப்பட்ட குணங்களும் இல்லை. மாலைகளில் கட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் காயிரானது மலர்களால் முக்கியத்துவம் பெறுவதைப் போல நான் தங்களால் முக்கியத்துவம் பெற்றவன். தாம் உயர்ந்த மனமிக்க கஸ்தூரியாவீர்கள். நானும் ஒரு புள்ளி படலம் ஆவேன். என்னை இவ்வாறு சோதிப்பது தாம்தான் என்பதை நான் நன்கு அறிவேன். தயவு செய்து இனியும் சோதிக்காமல் ஓடி வந்து இம்மரத்தில் இலைகளை உருவாக்குங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதான். பீதாம்பர் அங்கு கூடியிருந்தவர்களிடம் ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களின் நாமத்தை ஜெபிக்குமாறு வேண்டினார். உடனே அனைவரும் ஜெய் கஜானன், ஜெய் கஜானன் என்று ஒரு மனதாக கூறினார்கள். என்ன அற்புதம்! இலையுதிர்காலத்தில் இலைகளற்று அந்த மரக்கிளையில் பசுமையான இலைகள் துளிவிடத் தொடங்கின. சிறிது நேரத்தில் அந்த மாமரம் முழுவதுமாக பசுமையான இலைகளால் மூடப்பட்டு மிகவும் அழகாக காட்சி அளித்தது. இதை பார்த்து கொண்ட அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். அங்கிருந்த ஒரு சிலர், ஒருவேளை இது மாய தோற்றமாகவோ அல்லது கனவாகவோ இருக்கக்கூடும் என்று சந்தேகம் எழுந்தது. அதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கிள்ளி பார்த்து கொண்டனர். ஒரு சிலர், இவன் ஒரு மாயாவியாக கூட இருக்கலாம், அதனால் ஏதாவது தந்திரம் செய்து தற்காலிகமாக இலையில வரவழைத்திருக்கக்கூடும் என்று நினைத்து அம்மரத்தின் இலைகளை பறித்து பார்த்தனர். அதன் கிளைகளில் இரவே பறிக்கப்பட்டவுடன் வெண்மையாக பால் வடியே தொடங்கியதும் அவர்கள் அனைவரும், பீதாம்பர் நிச்சயமாக ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களின் சீடராகத்தான் இருக்க முடியும் என்று நம்பிக்கை கொண்டனர். அவர்கள் அனைவரும் பீதாம்பரின் உண்மையான குரு பக்தியையும் அவருடைய சிறப்பையும் பாராட்டி அவரை நம் காந்தோலி கிராமத்திற்கு அழைத்து சென்றனர். எவ்வாறு பசுவானது தன் குழந்தையான கன்றுக்குட்டியை தேடி வருவது போல என்றாவது ஒரு நாள் நம் கிராமத்திற்கு ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களும் தன் சீடனை காண வருவார்
என்ற நம்பிக்கையில் அவர்கள் வீதாம்பரை சகல மரியாதைகளுடன் அழைத்துச் சென்றனர். இதில் ஆச்சரியம் என்றவென்றால், இன்றளவும் அந்த மாமரத்தில் மற்ற மரங்களை விட அதிகமான சுவைமிகுந்த காய்கள் காய்த்து கொண்டிருக்கின்றன. காந்தோலி கிராம மக்கள் பீதாம்பரை மதித்து போற்றினர். இந்த இடத்தில் பீதாம்பர் ஒரு மடத்தையே ஸ்தாபிப்பதற்கு உதவி செய்தனர். பீதாம்பரும் அதே இடத்திலேயே வாழ்ந்து உயிர் நீத்தார். ஒரு முறை ஷேகாவ் கிராமத்தில் சத்குரு ஸ்ரீ கஜானன் மகாராஜ் ஏதோ ஒன்றை நினைத்து பரிதவித்து கொண்டு நிதானமின்றி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு இருந்தார். அவருடைய சீடர்கள் இது குறித்து அவரிடம் கேட்டதற்கு, அவர் கிருஷ்ணா பாட்டில் என்ற என்னுடைய பக்தர், தினமும் எனக்கு பாக்கு சமர்ப்பித்து பூஜிப்பவர், இன்று அவர் இறந்து விட்டார். அவருடைய மகன் ராம் வயதில் மிகவும் சிறியவன். ராம் வளர்ந்து பெரியவனாகி எனக்கு சேவை செய்யும் போது பாக்கு சமர்ப்பித்து பூஜிப்பான். ஆனால் தற்போது தனக்கு அவ்வாறு பாக்கு அளிக்க யாரும் இல்லாததால் நான் மடத்தை விட்டு நீங்கி செல்ல இருப்பதாகவும் கூறினார். சத்குருவின் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கிருந்த எல்லோரும், சத்குரு இந்த ஷேகாவ் கிராமம் விட்டு செல்லப் போகிறார் என்று புரிந்து கொண்டு அவர் பாதங்களை பற்றி கொண்டனர். அவர்களில் மைபாதர் ராவ், பங்கட்லால், தாராசந்த், மாரோட்டி மற்றும் சிலரும், சத்குரு மகாராஜ், தயவு செய்து எங்களை விட்டு செல்லாதீர்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள். ஆனால் ஷேகாவ் கிராமத்தை விட்டு செல்லாதீர்கள் என்று வேண்டிக் கொண்டனர். சத்குரு அவர்களிடம், ஷேகா கிராம மக்கள் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டதால் நாம் யாருடைய வீட்டுக்கும் செல்லப் போவதில்லை என்றும், ஒருவேளை நாம் ஷேகா கிராமத்தில் தங்க வேண்டுமென்றால் யாருடைய சொந்த இடத்திலும் நான் வசிக்கப் போவதே இல்லை என்றும் தெளிவாக கூறிவிட்டார். இந்த முடிவு எல்லோரையும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியது. சத்குரு யாருடைய சொந்த இடத்திலும் தங்கவில்லை எனில் அவருக்கென்று ஒரு இடத்தை அரசாங்கத்திடம் இருந்து பெற வேண்டிய சூழ்நிலையில் அவருடைய சீடர்கள் இருந்தனர். பிரிட்டிஷ் அரசாங்கம் எவ்வாறு ஒரு சாதுவிற்கு மரியாதை அளித்து மடம் கட்டுவதற்கு இடம் அளிக்கும் என்று மிகுந்த கவலை கொண்டனர். வங்கட்லால் மிகுந்த கவலையோடு சத்குருவிடம், ஆங்கில அரசாங்கம் தம்முடைய மத உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மடம் கட்டுவதற்கு இடமளிக்கும் என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் இல்லை. ஆதலால் அவருடைய கருத்தை கருணையோடு மாற்றிக்கொண்டு, அவர் யாருடைய இடத்தில் தங்க விருப்பம் கொள்கிறாரோ அந்த இடத்திலேயே தங்கட்டும், மற்றவர்கள் அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்க மாட்டார்கள் என்றும் பணிவோடு கேட்டுக்கொண்டார். சத்குரு அவர்களிடம், நீங்கள் எதையும் அறியாத சீடர்களாக இருக்கிறீர்கள். எல்லா நிலமும் இடமும் இறைவனுக்கே சொந்தமானது. எத்தனையோ மகாராஜாக்கள் இங்கு ஆட்சி செய்து உள்ளனர். ஆனால் எந்த இடமும் எப்போதும் என் பாண்டுரங்கனுக்கு மட்டுமே சொந்தமானதாகும். பரம்பரையாக அதிகாரம் பெற்ற காரணத்தினால் மகாராஜாக்கள் நிறைய இடத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறனர். ஆனால் அவர்கள் எல்லோரும் மடிந்து விட்டனர். நீங்கள் ஹரி பாட்டிலிடம் சென்று கேட்டு பாருங்கள், அவன் அரசாங்கத்திடம் இருந்து நிலம் பெற்று தருவான் என்றார். அவரின் ஆணையை ஏற்று ஹரி பாட்டிலின் சம்மதத்துடன் அரசாங்கத்திடம் சத்குருவிற்கு மடம் கட்டுவதற்காக இடம் கேட்டு மனு அளிக்கப்பட்டது. அச்சமயத்தில் திருக்காரி என்பவர் மாவட்ட ஆட்சியாளராக புல்தானா மாவட்டத்தில் இருந்ததால் அவர் சம்மதம் அளித்து முதலில் 1 ஏக்கர் நிலம் அரசாங்கத்தின் சார்பில் மடம் கட்டுவதற்கு அளிக்கப்படும் என்றும், நிலம் கைக்கு வந்த 1 வருட காலத்தில் அதை முறையாக பயன்படுத்தினால் மேலும் நிறைய நிலங்கள் வழங்கப்படும் என்று உறுதிமொழி அளித்தார். திருவாளர் ஹாரி அளித்த அந்த உறுதிமொழி ஆவணம் இன்றளவும் பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக உள்ளது. இந்த அற்புதம் நம் சத்குரு ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களால் நடத்தப்பட்ட ஒன்றாகும். இல்லை என்றால் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம் மத சார்பு நடவடிக்கைகளை ஆதரித்து அதற்காக உதயம் செய்வது எங்கனம் சாத்தியமாகும்? அதன் பிறகு ஆரியம் பங்கட்லாலும் நிதி திரட்டி கட்டிட வேலையை துவக்கினர். இந்நிகழ்ச்சி இன்னும் விரிவாக அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணலாம். கடவுள் எப்போதும் சாதுக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தயாராக இருக்கிறார். டோங்கர்காவ் கிராமத்தை சேர்ந்த லிது பாட்டிலும், வாடேகாவ் கிராமத்தை சேர்ந்த லக்ஷ்மணன் பாட்டிலும், ஷேகாவ் கிராமத்தை சேர்ந்த ஜாக்கு அபவாவும் கட்டுமான பணிக்கு நிதி திரட்டும் வேளையில் அதிக அளவு பங்களிப்பு செய்தவர்கள் ஆவார்கள். இவ்வத்தியாயத்தில் நம் சத்குரு தம் சீடர்களிடம் பாரபட்ச முறையில் நடந்து கொள்வதற்காக யாருக்குமே சொந்தமான இடத்தில் தாம் இருக்கப் போவதில்லை என்றும், அரசாங்கத்தினால் பரிசாக அளிக்கப்பட்ட இடத்தில் வாழ்ந்தார். மக்களின் மனதை படிக்கும் ஆற்றல் உடையவர். அதனால்தான் ஒருவேளை பின்னால் வரும் சந்ததியினர் சத்குருவை தமக்கே சொந்தம் என்றும், நம்முடைய இடத்தில்தான் சத்குரு மடம் கட்டிக்கொண்டார் என்றும் ஒருவரும் எண்ணக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் அரசால் அளிக்கப்பட்ட இடத்தில் வாழ்ந்தார். நாணியரும் சாதுக்களும் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். ஒரு மனதாக இவ்வத்தியாயத்தை படிக்கும் அனைவருக்கும் நம் சத்குரு எல்லா விதமான சந்தோஷத்தையும் அளித்து ஆசீர்வதிப்பராக. ஜெய் கஜானன்.